ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் வந்து ஃபேமஸாக எல்லாருக்குமே வந்து தெரியும். விஜய் டிவி பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்யுக்தா விஷ்ணுகா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து நடக்கிற சண்டையை தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே வீடியோவாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் காதலிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து காதலித்தாங்க. அவங்க சீரியலில் நடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காதலித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திருமணம் பண்ணாங்க. இது மட்டும்தான் வந்து தெரியும். திடீர்னு வந்து ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கும் போது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதல் நிச்சயம். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கர வந்து சண்டை வந்து வந்திருக்கு. அப்போ ஃபோன் பண்ணப்பட ஃபோன் கூட வந்து எடுக்கலை. எங்கே கல்யாணம் வச்சுக்கலாம், எங்கே ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலாம், இப்படி வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பத்திரிகைக்கு அடிக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா சம்யுக்தா வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு மாதிரி அடிச்சிருக்காரு, எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தனியாக வந்து அவங்க வந்து பத்திரிகை அடித்து தன்னுடைய உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. அதில் இப்படியே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று பிரச்சனை. கல்யாணம் எங்கே வைக்கிறது, இதுக்கு எங்கே வைக்கிறது, பத்திரிகை எங்கே வைக்கிறது, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பிரச்சனை பல விதம் வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கோவப்பட்டு ஃபோனே வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் இவங்க போய் வந்து பார்த்திங்கன்னா என்னம்மா ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு வழியாக சமாதானம் பேசி தான் வந்து கல்யாணம் வந்துங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே பல வித பிரச்சனையும் இருக்குது. அவங்க வந்து பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. திருமணம் முடிஞ்சது என்ன சந்தோஷப்படுற சமயத்தில் மறுபடியும் வந்து பிரச்சனைகள் வந்து அந்த சமயம் மட்டும்தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரேடியாக வந்து முடியலை அப்படின்னா வந்து சொல்லலாம். பிரச்சனைகள் வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து மாறிச்சிருக்கு. இவங்க அப்போ எல்லார்கிட்டையும் வர வந்து சின்ன சின்ன பிரச்சனை தான். இவங்க உறவுக்காரங்க அதிகமாக வராங்க, அவங்க அப்பா வந்து அடிக்கடி இங்கே வராங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்யுக்தா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ரெண்டாவது திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து டெய்லி சாப்பாடு கொடுத்து விட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்யுக்தா பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் கணவர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே ஒரு பெண் தோழி கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன், மறுபடியும் மறுபடியும் கேட்டதுக்கு நான் வேணுமா அவ வேணுமா அப்படின்னு கேட்டது அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறா. தாலி கட்டின புருஷன் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா அப்படி சொல்கிறா. அதே மாதிரி இவங்க வந்து அவங்கள பற்றி பேசும்போது என்ன வந்து கொடுமைப்படுத்துகிறாரு, என்ன வந்து எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பர்சனல் விஷயங்களை பற்றி யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஆனால் அதை கூட வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு கூட என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். அந்த அளவு வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவங்க அவங்க மேலே குறை நிறைய சொல்கிறாங்க, இவங்க அவங்க மேலே வந்து சொல்கிறாங்க. குறை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மாதம் கூட ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துவே வாழலை. இந்த இப்போ விஜய் டிவி பிரபலங்கள், விஜய் டிவி பிரபலங்கள் அவங்க பேரையே, விஜய் டிவி பேரையே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் சரி இவங்களுடைய சண்டை தான் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இவங்க ஒரு பக்கம் பேட்டி, இவங்க ஒரு பக்கம் பேட்டி, அதுக்கப்புறம் லைவ் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி 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 குத்தங்களை வந்து வாரி வாரி இறச்சிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வந்து சேரணும்னு நினச்சா கூட சேர முடியுமா கேட்டால் கண்டிப்பாக சேர முடியாது. அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே அவங்க ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகளை வந்து சொல்கிறான். சம்யுக்தா வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியா வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு உண்மை. ஏன்னா வந்து படுக்கையிற கணவன் மாதிரி படுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பெர்சனல் விஷயத்தில் வந்து கண்டிப்பாக பொது இடத்துல வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் 24 என்ன தொந்தரவு பண்ணாங்க, அப்புறம் பீரியடு சமயம் சொல்கிற இப்படி நிறைய சொன்னதுனால நிறைய பேர் வந்து எதிர்ப்பு சொல்கிறாங்க. இப்படிலாம் அந்த பொது இடத்துல நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மை தான். ஏன்னா சோசியல் மீடியாவை வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்க காலேஜுக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இது சொல்லவே கூடாது. ஆனாலும் என்ன அப்படின்னா இப்போ விஷயத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து நிறைய குறைகளை அடிக்கிட்டே போகிறாங்க. இவங்களுக்கு பதில் சொல்லணும். இப்படி ரெண்டு பேர் சண்டையும் வந்து பார்த்திங்கன்னா முடிவடையும் பார்த்தா முடிவடையாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆகிட்டு தான் இருக்குது. எப்போ இந்த சண்டை முடிஞ்சு ஒருவேளை இப்போ நிறைய பேருக்கு சண்டை வரும், ஆனால் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் இப்போ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு குறைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணது 1 மாதம்தான் வந்து வாழ்ந்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. காதல் அப்புறம் நீங்கள்லாம் எதுக்கு காதலிக்கிறீங்க, காதலிச்சு நீங்கள்லாம் வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரியறீங்க, இப்போ வந்து டைவர்ஸ் வரையும் இது நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் வந்து வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறுத்து போய் வந்து வாழ்க்கை அப்படி அதை காதலிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் காதலர் கூட இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுவோம், அது அப்போ கண்டிப்பாக பிரச்சனை வருமா கேட்டால் வராது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தின் போது ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 மாதம் அவர் கூட தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. இப்போ திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து கணவருக்குடைய 24 மாதம் வந்து இருக்க முடியுது. அப்போ அவங்களுடைய உண்மையான ஒரு கோணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வாரம் இல்லை 10 நாள் உண்மையான ஒரு கோணம் வந்து வெளிப்பட்டுருது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சண்டை வருது. யாராக கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எத்தனை நாள் வந்து இருக்க முடியும் பார்க்கும். ஒரே வீட்டில் ஒரே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய முதல்ல வந்து இப்போ நிறைகள் காதலிக்கும் போது ஒரு குறைகள் மட்டும் தெரியாது, நிறைகள் மட்டும்தான் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குறைகளும் வந்து கண்ணுக்கு தெரியாமச்சும், அதனால தான் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் அந்த குறைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காம நிறைகளை மட்டும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் மட்டும்தான் வந்து வாழ்க்கை வந்து எண்ணிக்கை நிலைச்சி இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு இப்போ நிறைய பிரபலங்கள் வந்து விஜய் டிவியில் நிறையவே திருமணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி வந்தது தெரியாதேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து வருத்தப்பட்டவும் வந்து இருக்காங்க. இவங்க வந்து இப்படி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி ரசிகர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, சரி யார் மேலே குறை இருந்தாலும் சரி ஒருத்தரை வந்து நீங்கள் சகிச்சுக்கிட்டு ஒருத்தரை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தரை கொத்தர் அது காதலிச்சு வேறு திருமணம் பண்ணியிருக்க ஒருத்தரை கொத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக வாழணும் அதை பாருங்க அப்படின்னு தான் எல்லாருமே இது சொல்லிடுது. எது எப்படி இருந்தாலும் சரி போக போக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.